வணக்கம் ஹாட்டி விநேயர்களே. இன்றைக்கி உணவே மருந்து செக்மெண்ட்டில் நம்ம வந்து வெயிட் லாஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபேஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது இந்த ஒரு ஸ்டேஜ் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அழகாக வெயிட் குறைஞ்சிட்டே இருந்திருப்பீங்க, சடனாக ஒரு இடத்துல போயிட்டு வெயிட் அப்படியே நின்றுரும். நீங்களும் என்னென்னவோ செய்வீங்க, பட் அந்த வெயிட் வந்து வெயிங் ஸ்கேலில் சேஞ்சே காட்டாது, ஒரே வெயிட்டில் அப்படியே ஸ்டக்கப் ஆகி நிற்கும் ஒரு வாரக்கணக்கில் மாதக்கணக்கில். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று அந்த வெயிட் லாஸ் அந்த எய்ம் அந்த கோல் நோக்கி போகிறதையே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதை போங்க, இதுக்கு மேலே இது என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்கானது. ஸோ ஜென்ரலாகவே நம்ம வந்து வெயிட் லாஸ் அப்படின்னும்போது நம்ம வந்து அந்த வெயிங் ஸ்கேலில் அந்த ஒரு நம்பர் ஒரு பேராமீட்டரை மட்டும்தான் பார்க்குறோம், வெயிட்டு குறையணும் அவ்வளோதான். இதை பற்றி நான் போன எபிசோடில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபேட் லாஸ், அதாவது இன்ச் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ வெரி வெரி குட் ஹெல்தி வே ஆஃப் டூயிங் இட், சரியா? ஸோ இப்போ இதில் வந்து இந்த வெயிட் லாஸில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டக்காகிறீங்க, ஒரு இடத்துல போய் உங்களுடைய வெயிங் ஸ்கேல் நின்று போச்சு அப்படின்னா வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக பார்க்கணும்? வெயிட்டு நின்று போச்சு அது ஓகே, பட் இதுக்காக நிறைய மெனக்கெடுறீங்க இல்லையா? ப்ராப்பராக ஒரு ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு அமேசிங்கான ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவீங்க, ப்ராப்பர் டைமுக்கு தூங்கி எழுந்துப்பீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கான ஒரு எஃபர்ட்டை நம்ம போடுறோம், அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு அமேசிங் வெயிட் லாஸ் ஜேர்னியில் தான் இன்னும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்து உங்களுக்கு சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஒரு ப்ராப்பராக ஒரு ஹெல்தி டயட் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த மாதிரி ரெடி டு ஈட் ஃபுட் இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிவிட்டு நிறைய ஹோம் ஃபுட்டாக சாப்பிட்றீங்க, குக்டு ஃபுட்டாக சாப்பிட்றீங்க, அண்ட் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஹோல் ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போதே நம்மளுக்கு வந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். பட் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு ஒரு மாதிரி எப்போவுமே நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற ஃபுட்டில் பார்த்திங்கன்னா சாப்பிட்டோன்ற ஒரு திருப்தின்றதே இருக்காது. அப்போது அந்த டைம் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும், பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் க்ரேவ் பண்ணுவோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய வயிறுக்கும் பிரெயினுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது வந்து ஒரு அமேசிங்கான சக்ஸஸ் ஜேர்னி தான். ஸோ அடுத்தது வந்து என்ன, ஸோ என்ன மாதிரியான சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம்? தூக்கம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வந்து பெட்ரூம் போகிறோம், போய் பெட்டில் போய் படுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு போய் படுத்த உடனே தூக்கம் வராது, உருளுவாங்க, பெறலுவாங்க, ஸோ ஃபோன்ஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தூக்கம் வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மூவ் ஆகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நல்லா தூங்க ஆரம்பிப்பீங்க, பெட்டில் போய் படுத்த உடனே தூங்கிடுவீங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து இப்போ காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, அலாரம் அடிக்குது அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஸ்னூஸ் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்கும். அந்த ஸ்னூஸை சாஃப்டாக கூட பண்ணுவோமான்னு தெரியல, போட்டு ஒரு அடி அடிக்கிறது அந்த அலாரமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு. பட் இந்த ஜேர்னி நீங்கள் அடுத்த ரிசல்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வெயிட் லாஸ் இல்லாமல் வேறு என்ன நீங்கள் பார்க்கலான்னா, நீங்கள் அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியோ ஒரு நிமிஷம் முன்னாடியோ அழகாக எழுந்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐயோ எழுந்துக்கணுமே அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் ரொம்ப அமேசிங்காக வாவ் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுந்துப்பீங்க. இது வந்து அடுத்தது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் இருக்குது இல்லையா சாப்பிட்டு முடிச்சோன்னே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல். ஜென்ரலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்தி பேட்டர்னுக்கு மாறுறதுக்கு முன்னாடி பொதுவாகவே நம்ம ஒரு நாள் முழுக்க செய்ய வேண்டிய வேலைகளுக்கான எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்லக்கிஷாக இருக்கும், ஐயோ பண்ணணுமேன்னு இருக்கும், எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கும், போய் படுத்துக்கலாமா, கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாமா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து உங்களுக்காக மெனக்கட்றீங்க இல்லையா ஒரு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரொம்ப சிம்பிள், தூங்குறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமே. நீங்கள் வந்து இப்போ தூங்கி எழுந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக வந்து அலாரம் வைப்போம் இல்லையா, நம்ம வந்து சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்காக ஒரு அலாரம் வைப்போம். பொதுவாக இந்த ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் அடிக்கும் அப்படின்னும் போது ஸ்னூஸ் பண்ணுவோம், எத்தனை தடவை ஸ்னூஸ் பண்ணுவோம் இல்லையா. நிறைய பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கும், நிறைய பேர் இப்போ சிரிச்சுட்டு கூட இருப்பீங்க. ஸோ இந்த அலாரம் ஸ்னூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டேஷனோட போட்டு ஒரு அடி அடிக்கிறது, ஒன்று வந்து ஃபுல்லாக டிஸ்மிஸ் பண்ணி விட்டுறது, இல்லை ஸ்னூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து தூக்கம் பத்தலை, ஸோ இன்னும் தூங்கணுன்ற அந்த ஒரு லெவல் ஆஃப் எனர்ஜி வந்து டவுனில் இருக்குது. ஸோ அதனால் தூங்குவீங்க. பட் இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறினதுக்கப்புறமா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துப்பீங்க, இல்லை அலாரம் அடிக்கும் போது இந்த ஸ்னூசிங்லாம் தேவைப்படாது, டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து பெட் அவுட் எழுந்திரிச்சிருவீங்க. இது வந்து ஒரு அமேசிங்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. ஏன்னா நம்மளுடைய டேவே நம்ம என்ன மூடில் எழுந்துக்கிறோமோ அந்த மூடு தான் த்ரூ அவுட் த டே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. நீங்கள் வேணால் அதை வந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள், இன்றைக்கெல்லாம் ஹாப்பியாக எழுந்துக்கிறீங்களா, அன்றைக்கி டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்திருப்பீங்க,
இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் மூடியாக கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருந்துக்கிறீங்களோ அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டே வந்து ஒரு மாதிரி டல்லாக போன மாதிரி இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தூக்கம். ஸோ பொதுவாக அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது பெட்டில் போய் படுத்த உடனே தூக்கமே வராது. ஸோ நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். இப்போ அது வந்து ரொம்ப காமன் இல்லையா, ஃபோன் பார்க்குறது இல்லை லேப்டாப். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயே டிவி வச்சுருப்பாங்க. ஸோ டிவி பார்த்துட்டே இருக்கிறது தூக்கம் வர வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறினதுக்கப்புறமா அழகாக வந்து போன உடனே போய் படுத்துருவீங்க. ஸோ புரண்டிட்டே இருக்கிறது, தூக்கம் வரலேன்னு சொல்லிட்டு ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. போவீங்க, போய் படுத்துவீங்க, உடனே தூங்கிடுவீங்க. அது வந்து ஒரு அமேசிங் திங். ஆக்சுவலாக போய் படுத்த உடனே தூங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம். அது வந்து தூக்கம் இல்லாதவங்களுக்கு அதோடைய வேல்யூ டெஃபினட்டாக தெரியும். தூக்கம் கரெக்டாக வருது அப்படின்னா ப்ளீஸ் அதுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். ஸோ அமேசிங்காக தூக்கம் வருதுன்றதே ஒரு வரம் தான். ஸோ அடுத்தது வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூட் கிளாரிட்டி. ஸோ மூட் கிளாரிட்டி அப்படின்னும் போது நீங்கள் ப்ராப்பராக தூங்கி எழுந்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்கள் பிரெயின் வந்து ஃபாகினஸ் இல்லாமல் இருக்கும். ஃபாகினஸ் அப்படிங்கிறது ஒரு குழப்பமான மனநிலை இல்லாமல் ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு ஒரு ஒர்க்கையும் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் பிரெயின் வந்து பர்ஃபெக்ட் கிளாரிட்டியில் இருக்கும்போது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான். உங்கள் டயட்டாக இருக்கலாம், ப்ராப்பராக தூங்குறதா இருக்கலாம், ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம், ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் உங்களுடைய பிரெயினை வந்து எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணுது. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய பிரெயின் கிளாரிட்டி பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் பெட்டராக இருக்கும், ஒன்று. ரெண்டாவது வந்து உங்ககிட்ட வந்து யாராவது சஜஷன் கேட்குறாங்கன்னா நீங்கள் கிளியராக வந்து ஒரு டெசிஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இருப்பீங்க, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுடைய கண்டிப்பாக ஃப்ரூட்டு தான் இல்லையா. ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரெஸ். ஸோ உங்களோட வெயிங் ஸ்கேலில் மாறலைனா கூட உங்கள் ட்ரெஸ்ஸோட சைஸ் சின்னதாகுது, டபுள் எக்ஸல்லேருந்து எக்ஸல் வரீங்க, எக்ஸல்லேருந்து எல் வரீங்க அப்படின்னாலே அகெயின் யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன் தட் யூ ஆர் ஆன் தி ரைட் ட்ராக். ஸோ வெயிட் லாஸ் இல்லைனாலும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ எப்போவுமே ஒரு சிங்கிள் பேராமீட்டரை மட்டும் பார்க்காதீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இத்தனை நாள் வந்து உங்களால் வெயிட் தூக்க முடியல அப்படின்னா ப்ராபப்ளி நல்லா வெயிட் தூக்க முடியதாக இருக்கும். இல்லை மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்கிட்டு இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் மாடிப்படி ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து ஏறி இறங்குவீங்க, நிறைய தூரம் நடக்க முடியும். ஸோ இதெல்லாமும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுக்கான ரிசல்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னும் போது ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் மாசக்கணக்காக இல்லாமல் இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாறிடுது. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து நான் தனியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் பீரியட் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையே வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் நோக்கி தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஸோ டயட் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்ற ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வந்துடுவீங்க. ஸோ இப்போ இதில் டிப்ஸ் என்னென்ன எடுத்துக்கணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய விஷயங்களை வந்து அதாவது வெயிட் லாஸை வந்து வெயிங் ஸ்கேலில் மட்டும் போடாதீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு பாறையை ஒருத்தங்க உடைக்கிறாங்க அப்படின்னா பாறை ஒரே அடியில் கண்டிப்பாக உடையாது. அட்லீஸ்ட்டு நிறைய தடவை அடிக்கணும், ஒரு 100 தடவை அடிக்கணும். 100வது அடியில் பாறை உடையுதுன்னு வச்சுப்போமே. ஸோ இதில் என்ன தெரியுது, 99 அடி பாறைக்குள்ளே வந்து விரிசலை விட்டுருக்கு, 100வது அடி அந்த விரிசல் வந்து மேலே சர்ஃபேஸில் தெரியுது இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சர்ஃபேஸில் ஃபிசிக்கலாக தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. உடம்புக்குள்ளேருந்து அந்த மாற்றங்கள் ஆரம்பிக்கலாம். இன்ஃபேக்ட் உடம்புக்குள்ளேருந்து ஆரம்பிக்கிற மாற்றங்கள் தான் ரொம்ப வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். சர்ஃபேஸ் லெவலில் பார்க்குறது வந்து எப்போ வேணாலும் மாறலாம், பட் உடலுக்குள்ளே ஏற்படுற மாற்றங்களை வந்து கவனிங்க. ஸோ வெயிட்டு வந்து ஸ்கேலில் மாறலை, வெயிங் ஸ்கேலில் ஒரே வெயிட் காட்டுது அப்படின்லாம் இல்லாமல் இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கோரிலேட் பண்ணிங்கன்னா அமேசிங்காக உங்களுடைய லைஃப் வந்து போக போக சர்ஃபேஸில் அதாவது வெயிட்டில் வெயிங் ஸ்கேலில் கண்டிப்பாக தெரியும். ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.